வணக்கம் நண்பா, வாரிசு படத்தோட ஒரு சூப்பரான அப்டேட் பாத்தீங்கன்னா இப்ப கிடைச்சிருக்கு. சோ அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம். வாரிசு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சுமார் 200 கோடிக்கு பிசினஸ் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. இப்போ வாரிசு படத்தோட படப்பிடிப்பு ஹைதராபாத்ல இருக்க அன்னபூர்ணா ஸ்டுடியோல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஒவ்வொரு வீடியோலயுமே பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த மாசம் 25ஆம் தேதி வரைக்கும் அங்க ஷூட்டிங் நடக்க போகுது. இந்த நிலைமையில வாரிசு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சுமார் 200 கோடிக்கு இப்ப பிசினஸ் பண்ணிருக்கு அப்படின்ட்டு ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால போய்கிட்டு இருக்கு. ஆமா நண்பா, வாரிசு படத்தை ஓடிடி தளமான அமேசான் பிரைம் பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காங்களா. சுமார் 100 கோடி ரூபாய் கொடுத்து அமேசான் பிரைம் வாரிசு படத்தை வாங்கியிருக்கிறதா ஒரு நியூஸ் போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம வாரிசு படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ் பாத்தீங்கன்னா 65 கோடிக்கு சேல்ஸ் பண்ணிருக்காங்களா. கூடவே ஹிந்தி டப்பிங் ரைட்ஸ் 40 கோடிக்கு விற்பனை ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ ஓவராலா பார்க்கும் போது இப்பவே வாரிசு படம் சுமார் 200 கோடிக்கு மேல பிசினஸ் பண்ணிருக்கிறதா ஒரு நியூஸ் சோசியல் மீடியால போய்கிட்டு இருக்கு. ஆனா இத பத்தி ஆபீஷியல் அப்டேட் வெளியில வரல அப்படினாலும் கிட்டத்தட்ட உண்மை அப்படிங்கற மாதிரி தான் சொல்லப்படுது. இப்பவே 200 கோடிக்கு வாரிசு படம் பிசினஸ் ஆயிருக்கு அப்படினா படத்தோட மொத்த பட்ஜெட்டுமே ப்ரொடியூசர் கைக்கு வந்திருச்சு அப்படிதான் அர்த்தம். ஏனா 200 கோடி செலவுல தான் இப்ப வாரிசு படம் ரெடி ஆகிட்டு இருக்கு. சோ ப்ரொடியூசர் தில்ராஜ் இப்போ ஹாப்பியா இருப்பாரு அப்படிங்கறதுல சந்தேகம் இல்ல. ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.